ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் டிப்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸோடு வந்திருக்கேன். அது என்னென்னா, நம்ம வீட்டிலேயே தொட்டிலே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது. இப்போ பாருங்க, இதுவும் மூலிகை செடி தான், ரொம்ப வாசமாக இருக்கும். இது இலைங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம தொட்டியில் இந்த செடியை வாங்கி வளர்த்தோம்னா வீட்டில் நல்லா வாசனையாக இருக்கும். களை வலிக்கும் போது ஒரு ரெண்டு இலையை பறிச்சு, இங்கே பாருங்கள், திருநீற்று பச்சிலை இந்த செடி பேர். பாருங்கள் இலை, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். திருநீற்று பச்சிலை, இதனுடைய பெயர் வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப வாசமாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் தலைவலிக்கும் போதோ, இல்லை நமக்கு ஒரு மாதிரி ஷையாக, அதை வாமிட்டிங் வர மாதிரி அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கும்போது, டக்குன்னு தோட்டத்தில் போயிட்டு ரெண்டு இலை பறிச்சுட்டு முகந்து பார்த்தீங்கனாலே அந்த ஸ்மெல் வரும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் எல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த இலை வந்து ஒரு மூலிகை செடி, அதாவது சாமிக்கும் இதை பயன்படுத்தலாம். சாமிக்கும் இந்த இலையை வச்சு, ஒரு இலையை பறித்து, ஒரு நாலு இலை பறித்து பூஜையிலையும் வைக்கலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். சாமிக்கு பூஜைக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு செடி இது திருநீற்று பச்சிலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. தொட்டியில் வாங்கி வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது திருநீற்று பச்சை. இது வந்து விதை வந்து விழுந்ததுனால பக்கத்துலலாம் நிறைய செடிங்க வந்துடும். பாருங்க ரொம்ப வாசமான செடி இது, ரொம்ப முகர்ந்து பார்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த செடி. பாருங்கள் இலை, இன்னொரு முறை காட்டுறேன் பாருங்கள், திருநீற்று பச்சிலை இப்படி தாங்க இருக்கும். இதை வந்து நீங்கள் தொட்டியில் வாங்கி வளர்க்கலாம். வீட்டில் ஒரு துளசி செடியெலாம் பராமரிக்கிற இல்லையா, அதை விட அது சேம், அதன் அதே பயன்கள் குணமுள்ள ஒரு செடி தான் இது. பூஜைக்கு உகந்த செடி இது, பூஜைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல செடி, ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். அதாவது நீங்கள் இதை வச்சுட்டு தோட்டத்துக்கிட்ட தொட்டிக்கிட்ட போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். அப்படி ஒரு மூலிகை செடி இது. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.